முதலாவதாக புத்தி மண்டுடு என்ற தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் செய்து 1975 மனிதனும் தெய்வமாகலாம் என்ற பெயரில் நடித்தார் நடிகர் சிவாஜி. இரண்டாவதாக நேனுமா ஆவிட என்ற தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் செய்து 1986 கண்ண துறக்கணும் சாமி என்ற பெயரில் நடித்தார் நடிகர் சிவகுமார். மூன்றாவதாக ஏமைந்தி இ வேளா என்ற தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் செய்து 2012 இஷ்டம் என்ற பெயரில் நடித்தார் நடிகர் விமல். நான்காவதாக சுபவர்த்தா என்ற தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் செய்து 1999 மன்னவரு சின்னவரு என்ற பெயரில் நடித்தார் நடிகர் அர்ஜுன். ஐந்தாவதாக தள்ளி பிரேமா என்ற தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் செய்து 1971 குலமா குணமா என்ற பெயரில் நடித்தார் நடிகர் சிவாஜி. ஆறாவதாக நுவ்வு நேனு என்ற தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் செய்து 2007 மதுரை வீரன் என்ற பெயரில் நடித்தார் நடிகர் ஜித்தன் ரமேஷ். ஏழாவதாக ரோஜுலு மாராயி என்ற தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் செய்து 1956 காலம் மாறிப்போச்சு என்ற பெயரில் நடித்தார் நடிகர் ஜெமினி கணேசன். எட்டாவதாக ஏதன் தஸ்துலு மேடா என்ற தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் செய்து 1981 மாடி வீட்டு ஏழை என்ற பெயரில் நடித்தார் நடிகர் சிவாஜி. ஒன்பதாவதாக ஐதே என்ற தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் செய்து 2003 நாம் என்ற பெயரில் நடித்தார் நடிகர் பிரகாஷ் ராஜ். பத்தாவதாக பிளேட் பப்ஜி என்ற தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் செய்து 2011 காசேதான் கடவுளடா என்ற பெயரில் வெளியிட்டனர். பதினோராவதாக பால நாகம்மா என்ற தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் செய்து 1981 பால நாகம்மா என்ற பெயரில் நடித்தார் நடிகர் சரத்பாபு. பன்னிரெண்டாவதாக பெல்லி சூப்புலு என்ற தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் செய்து 2021 ஓ மனப்பெண்ணே என்ற பெயரில் நடித்தார் நடிகர் ஹரிஷ் கல்யாண். பதிமூன்றாவதாக அத்ருஸ்த வந்துலு என்ற தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் செய்து 1969 திருடன் என்ற பெயரில் நடித்தார் நடிகர் சிவாஜி. பதினான்காவதாக எர்ர மல்லேலு என்ற தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் செய்து 1981 சிவப்பு மல்லி என்ற பெயரில் நடித்தார் கேப்டன் விஜயகாந்த். பதினைந்தாவதாக மஜ்னு என்ற தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் செய்து 1987 ஆனந்த் என்ற பெயரில் நடித்தார் நடிகர் பிரபு. பதினாறாவதாக ஊருக்கு சின்ன மாட்டா என்ற தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் செய்து 1982 ஊரும் உறவும் என்ற பெயரில் நடித்தார் நடிகர் சிவாஜி. பதினேழாவதாக அபிலாஷா என்ற தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் செய்து 1984 சட்டத்தை திருத்துங்கள் என்ற பெயரில் நடித்தார் நடிகர் மோகன். பதினெட்டாவதாக தாசி என்ற தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் செய்து 1953 வேலைக்காரி மகள் என்ற பெயரில் வெளியிடப்பட்டுள்ளது. பத்தொன்பதாவதாக சண்டா சாசனுடு என்ற தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் செய்து 1984 சரித்திர நாயகன் என்ற பெயரில் நடித்தார் நடிகர் சிவாஜி. இருபதாவதாக ஏப்ரல் ஒக்கடு விடுதலா என்ற தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் செய்து 1994 சத்யவான் என்ற பெயரில் நடித்தார் நடிகர் முரளி. 21வதாக மதன காமராஜு கதா என்ற தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் செய்து 1963 மந்திரி குமாரன் என்ற பெயரில் வெளியிடப்பட்டுள்ளது. 22வதாக சிநேகிதிலு என்ற தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் செய்து 1999 ஆசையில் ஒரு கடிதம் என்ற பெயரில் நடித்தார் நடிகர் பிரசாந்த். 23வதாக ஒகராத இட்டாரு கிருஷ்ணலு பெல்லி என்ற தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் செய்து 2009 எங்கராசி நல்ல என்ற பெயரில் நடித்தார் நடிகர் முரளி. 24வதாக குக்க காட்டுக்கு செப்பு தெப்பா என்ற தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் செய்து 1982 ராணி தேனி என்ற பெயரில் வெளியிட்டனர். 25வதாக இஷ்கு என்ற தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் செய்து 2016 உயிரே உயிரே என்ற பெயரில் வெளியிட்டனர். 26வதாக சிம்மம் நவீந்தி என்ற தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் செய்து 1987 ராஜ மரியாதை என்ற பெயரில் நடித்தார் நடிகர் சிவாஜி மற்றும் கார்த்திக். 27வதாக சீதாமா லக்ஷ்மி என்ற தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் செய்து 1979 ஏனிப்படிகள் என்ற பெயரில் வெளியிட்டனர். 28வதாக அர்தாங்கி என்ற தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் செய்து 1956 பெண்ணின் பெருமை என்ற பெயரில் நடித்தார் நடிகர் ஜெமினி கணேசன். 29வதாக ஆனந்த் என்ற தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் செய்து 2007 நினைத்தாலே என்ற பெயரில் வெளியிட்டனர். 30வதாக கலவாலனி என்ற தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் செய்து 2003 ஐஸ் என்ற பெயரில் வெளியிட்டனர். 31வதாக ஜாட்டமு நிச்சயமு என்ற தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் செய்து 94 கில்லாடி மாப்பிள்ளை என்ற பெயரில் வெளியிட்டனர். 32வதாக குருகலட்சுமி என்ற தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் செய்து 1975 அன்பே ஆறுயிரே என்ற பெயரில் நடித்தார் நடிகர் சிவாஜி. 33வதாக எர்ரா மந்தாரம் என்ற தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் செய்து 96 புதிய பராசக்தி என்ற பெயரில் வெளியிட்டனர். 34வதாக அத்தா ஒக்கிண்டி கொடலே என்ற தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் செய்து 61 மாமியாரும் ஒரு வீட்டு மருமகளே என்ற பெயரில் வெளியிட்டனர். 35வதாக குணசுந்தரி கதை என்ற தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் செய்து 55 குணசுந்தரி என்ற பெயரில் வெளியிட்டனர். 36வதாக கோ கஞ்சரப்பாளையம் என்ற தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் செய்து 2021 கேர் ஆஃப் காதல் என்ற பெயரில் வெளியிட்டனர். 37வதாக குண்டூரு டாக்கீஸ் என்ற தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் செய்து 2018 இவனுக்கு எங்கேயும் மச்சம் இருக்கு என்ற பெயரில் வெளியிட்டனர். 38வதாக சந்தமாமா என்ற தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் செய்து 2009 ஆஇஇ என்ற பெயரில் வெளியிட்டனர். 39வதாக அத்தகு எம்முடு அம்மாயிக்கு மோகுடு என்ற தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் செய்து 2011 மாப்பிள்ளை என்ற பெயரில் நடித்தார் நடிகர் தனுஷ்.
40வதாக மோக மனசுலு என்ற தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் செய்து 71ஆம் ஆண்டு பிராப்தம் என்ற பெயரில் வெளியிட்டனர். 41வதாக மாமா அல்லுடு என்ற தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் செய்து 94ஆம் ஆண்டு புருஷனை கைக்குள்ள போட்டுக்கணும் என்ற பெயரில் வெளியிட்டனர். 42வதாக சிவரஞ்சினி என்ற தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் செய்து 80ஆம் ஆண்டு நட்சத்திரம் என்ற பெயரில் வெளியிட்டனர். 43வதாக பெல்லி சேசுகுண்டம் என்ற தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் செய்து 98ஆம் ஆண்டு என் உயிர் நீதானே என்ற பெயரில் வெளியிட்டனர். 44வதாக செல்லி காப்புரம் என்ற தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் செய்து 74ஆம் ஆண்டு அன்பு தங்கை என்ற பெயரில் வெளியிட்டனர். 45வதாக இத்தரு பெல்லால முத்துல போலீஸ் என்ற தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் செய்து 92ஆம் ஆண்டு ரெண்டு பொண்டாட்டி காவல்காரன் என்ற பெயரில் வெளியிட்டனர். 46வதாக தாயாரம்மா பங்காரையா என்ற தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் செய்து 81ஆம் ஆண்டு சத்திய சுந்தரம் என்ற பெயரில் வெளியிட்டனர். 47வதாக தாகுடு மூதலு என்ற தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் செய்து 66ஆம் ஆண்டு அவன் பித்தனா என்ற பெயரில் வெளியிட்டனர். 48வதாக அல்லாரி என்ற தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் செய்து 2003ஆம் ஆண்டு குறும்பு என்ற பெயரில் வெளியிட்டனர். 49வதாக இல்லரிக்கம் என்ற தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் செய்து 67ஆம் ஆண்டு மாடிவிட்டு மாப்பிள்ளை என்ற பெயரில் வெளியிட்டனர். 50வதாக ஹாப்பி டேஸ் என்ற தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் செய்து 2010ஆம் ஆண்டு இனிது இனிது என்ற பெயரில் வெளியிட்டனர். 51வதாக குண்டம்மா கதை என்ற தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் செய்து 62ஆம் ஆண்டு மனிதன் மாறவில்லை என்ற பெயரில் நடித்தார் நடிகர் ஜெமினி கணேசன். 52வதாக ஆனந்தம் என்ற தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் செய்து 2003ஆம் ஆண்டு இனிது இனிது காதல் இனிது என்ற பெயரில் வெளியிட்டனர். 53வதாக ஷாவு காரு என்ற தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் செய்து 65ஆம் ஆண்டு எங்க வீட்டு பெண் என்ற பெயரில் வெளியிட்டனர். 54வதாக பண்டந்தி காப்புரம் என்ற தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் செய்து 73ஆம் ஆண்டு அன்பு சகோதரர்கள் என்ற பெயரில் நடித்தார் நடிகர் ஜெய்சங்கர். 55வதாக சந்தானம் என்ற தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் செய்து 66ஆம் ஆண்டு மறக்க முடியுமா என்ற பெயரில் நடித்தார் நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன். 56வதாக சல்லாக்கி மோகுடு சாதஸ்தப்பு பெல்லம் என்ற தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் செய்து 91ஆம் ஆண்டு பொண்டாட்டி பொண்டாட்டிதான் என்ற பெயரில் வெளியிட்டனர். 57வதாக தோஷி நிர்தோஷி என்ற தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் செய்து 97ஆம் ஆண்டு புதல்வன் என்ற பெயரில் நடித்தார் நடிகர் ராம்கி. 58வதாக கைதி இன்ஸ்பெக்டர் என்ற தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் செய்து 2003ஆம் ஆண்டு ராமச்சந்திரா என்ற பெயரில் வெளியிட்டனர். 59வதாக சம்சாரம் என்ற தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் செய்து 51ஆம் ஆண்டு சம்சாரம் என்ற பெயரிலேயே தமிழ் மொழியில் வெளியிட்டனர். 60வதாக மனசந்த நூவே என்ற தெலுங்கு திரைப்படத்தை ரீமேக் செய்து 2003ஆம் ஆண்டு தித்திக்கிதே என்ற பெயரில் வெளியிட்டனர். இதே போல தெலுங்கு படத்தை காப்பியடித்த 100 தமிழ் படங்கள், அதாவது தெலுங்கு படத்தை ரீமேக் செய்த 100 தமிழ் படங்கள் பட்டியல் Part 1 என்ற வீடியோவில் அக்டோபர் 2ஆம் தேதி வெளியிட்டிருக்கிறேன் மக்களே. நேரம் இருந்தால் கட்டாயம் பாருங்கள் மக்களே, இல்லையென்றால் அப்புறமேட்டு பாருங்கள். இதை தவிர வேற என்னென்ன வீடியோ கண்டென்ட் போடணும் என்று அதையும் கமெண்ட் பண்ணுங்க மக்களே, நான் கண்டிப்பாக பதிவிடுகிறேன். இந்த Part 2 வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அலெக்ஸ் வள்ளி அபிஷியல் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம பண்ணிக்கோங்க மக்களே. கண்டிப்பாக அப்புறமேட்டு போடுற வீடியோவில் சந்திப்போம்.